ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிவி தொகுப்பாலினியாக இருந்து சீரியல்குள்ளே நுழைஞ்சு அதன் மூலயமா சினிமாக்குள்ளே வந்து சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடம் பதிச்சுருக்க பிரியா பவானி சங்கர் பற்றின சூப்பரான தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பிரியா பவானி சங்கர் வளர்ந்தது படித்தது எல்லாமே சென்னையில் தான் இவங்களுடைய அப்பா பெயர் பவானி சங்கர் அம்மா பெயர் தங்கம் இவங்களுக்கு சிவ் சங்கர் அப்படின்னு ஒரு அண்ணனும் இருக்கார் அதுக்கு இன்ஜினியரிங் டிகிரி முடித்ததில் நிறைய பேர் படித்ததுக்கான வேலையை பார்க்க மாட்டாங்க மற்ற வேலையை தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் பிரியா பவானி சங்கரும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க முடித்த பிறகு எம்பிஏவும் முடிச்சிருக்காங்க இவங்க இன்ஜினியரிங் முடித்த பிறகு இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிஞ்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலையில் அதிகம் நாட்டம் இல்லாததுனால விருப்பம் இல்லாததுனால அந்த வேலையை விட்டுட்டு மீடியாக்குள்ளே நான் போக போகிறேன் மீடியாவில் ஏதாச்சும் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபேமிலிக்கிட்ட கேட்டிருக்காங்க அப்பா அம்மா கிட்ட அப்பா அம்மாவும் பர்மிஷன் கொடுத்த பிறகு இவங்க புதிய தலைமுறை சேனலில் செய்தி வாசிப்பாளராக மூன்று வருஷத்துக்கும் மேலே இருந்திருக்காங்க அதன் பிறகு இவங்களுக்கு விஜய் டிவியில் சீரியல் வாய்ப்பு கிடைச்சிது அந்த சீரியல் தான் கல்யாணம் முதல் காதல் வரை இந்த சீரியல் மூலயமா தனக்குன்னு ஒரு ரசிகர்கள் வட்டத்தை சேர்த்துக்கிட்டாங்க பிரியா பவானி சங்கர் பொதுவாக ஒரு நடிகரோ இல்லை நடிகையோ சீரியலில் இருந்து பிறகு படத்தில் நுழைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து ரசிகர்கள் அதிக பேர் இருப்பாங்க அந்த வகையில் தான் பிரியா பவானி சங்கரோட முதல் திரைப்படமான மேயாதமான் இந்த திரைப்படத்துக்கு கிட்ட பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது நினச்சபடியே இந்த திரைப்படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு தன்னுடைய நடிப்பு திறமையை நிரூபிச்சிருக்காங்க பிரியா பவானி சங்கர் இந்த திரைப்படத்தின் மூலமாக மேயாதமான் திரைப்படத்தில் வைபவுக்கு ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்துக்கு பிறகு கார்த்திக் கூட ஜோடியாகவும் அருள்நிதி கூட ஜோடியாகவும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு பிரியா பவானி சங்கருக்கு கிடைச்சிருக்கு சினிமா வாய்ப்புகள் அடுத்தடுத்து வந்தாலும் சினிமாவில் அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாலும் கூட தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் கூடிய விரைவிலேயே திருமணம் செஞ்சுக்க போகிறதாகவும் பிரியா பவானி சங்கர் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்